அதிகாலை வலைவழி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்றைக்கி நம்ம அறத்துப்பாலில் இல்லறவியலில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற 14வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதில் 135வது குரல் பார்க்குறோம். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. போன குரலில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒருவன் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அவனுடைய குடி பிறப்பே கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதை தொடர்ந்து இந்த குரலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அழுக்காறு இலான்கன் அப்படின்னா, அழுக்காறு அப்படின்னா பொறாமை. இப்போ ஒரு பொறாமை குணம் கொண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வமானது தங்காது, அது அவன்கிட்டருந்து எப்படியா இருந்தாலும் விலகி போயிடும். ஏன்னா அவனுடைய பொறாமையின் காரணமாக அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எப்படி அவன்கிட்ட நிலைக்காமல் போய்விடுமோ அதே மாதிரி பெருமையும் சென்றுவிடும். அப்போ ஒருத்தருக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்றது எதை சொல்கிறார் அப்படின்னா, ஒழுக்கமாக நடந்து கொள்வது தான் ஒருவருக்கு பெருமை சேர்க்கிறது. அப்போ ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா, ஒழுக்கம் தவறிய இடத்தில் அவனுடைய பெருமைகளும் நிலைத்திருக்காது, சென்றுவிடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.